மொய்யும் கையும் ஒன்று அவங்க பின்னாலேயே நாங்களும் பருவமாக ஓட்டு கேட்க ஊர்களுக்கு போகிறோம். இந்த கதை நம்ம முத்துராசு எல்லாம் வந்தாங்க, தாமோதரம் இங்கே உள்ளவங்க எல்லாம் எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் பொய் அன்பு எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். வீடுகளுக்கு போனால் அவங்க இந்த மந்திரி சொல்லுவாங்க, அம்மா ரெட்டலை போட்டிருக்கேன், சரி போட்டிருக்கோம், வேறு என்ன மொய் கை நம்ம இதே தான் தன்னால் பண்ண ஆரம்பிச்சாங்க. மொய் கை இப்படியே 20 நாள் செட்டில் அடைச்சி அவங்க கோரிக்கை ஒரு மயிறு நிறைவேறல. சரி இவங்க தான் இப்படி ஆகிட்டாங்கன்னு பார்த்தா அன்னைக்கு தைப்பூசம், இன்றைக்கி தைப்பூசம் அன்னைக்கு அங்கே திண்டல் மலை முருகன் சரி முருகனையாவது கும்பிட்டு தேர்தல் வேலைக்கு போகணுன்ட்டு நான் போகிறேன். இந்த மாப்பாண்டிய ராஜா அங்கே காத்திருந்தார், என்ன என்ன இங்கே இருக்கேன்னு. அண்ணா ஒரு 2 நிமிஷம் இருக்குமா வேட்பாளர் வராரு, வேட்பாளர் வந்த உடனே போய் சாமியை கும்பிட்டு தேர்தல் வேலைக்கு போகலான்னு பாவக்காவணும். சரி நல்ல வேலை தான், வேட்பாளர் வரட்டும், பாவ தென்னரசு நல்ல மனுஷன், அவரும் தேர்தல் ஒரு மாதிரி ஹைட்டாக ரிசல்ட் வந்தன்னைக்கு பாருங்க. ஒரே கேள்வி, ஒரே பதில்னு சொல்கிறதுக்கு ஒரே கேள்வி, என்ன போச்சு? ஜனநாயகம் போச்சா? ஜனநாயகம் போச்சு, தோத்துச்சு, அவ்வளோதான். ஒரே பதில்னு சொல்கிறதுக்கு ஒரே கேள்வி தான் அண்டு, ஏன்னா 20 பேர் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அங்கே. நம்ம வேட்பாளர் நல்ல மனுஷன் சொன்னாங்க, நாங்கள் காலையில் வாங்கி போவோம் இந்த வாவிச்சு பார்க்கு. நான் சின்னப்போ மோகங்க நம்ம ஏரியாக்காரங்கள நிறைய இருந்தாங்க, குடாத்தூர்த்துக்காரர் பேர் என்ன செந்திலா, செந்தில் அந்த அந்த வாவிச்சு பார்க்கு அங்கே போனேன். தென்னரசு நல்ல மனுஷனே அவங்களா எங்கிட்ட சொல்லுவோம். அப்படியா, சரி என்ன இந்த பார்க்கில் பாருங்க, இந்த ஜிம்மு இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் ஜிம்மெல்லாம் அவர் தான் செஞ்சார். அதில் பார்த்தா சட்டமன்ற உறுப்பினர் இதில் இருக்குது. சரி வேறு என்ன, அந்த சுற்றி வர பார்க்கு இருக்குல்ல அதில் தண்ணி போர் போட்டு தண்ணி கொடுத்தவர் தென்னரசு தான். சரி ரைட்டுங்க. சரி இப்போ நீங்கள் எப்படி இருக்கேன், ரெட்டில் தாங்க ஜெயிக்கும், உங்களை தான் நாங்கள் ஒட்ட கேட்க மாட்டோம். அவங்க சொன்ன வார்த்தை இது டெய்லி சொன்னாங்க, ரெட்டில் தான் இந்த விட்ட இல்லைன்னா நாங்கள் வம்பா போவோம். இந்த ஏழு என்ன வீட்டு வரி போச்சு, அதை விட ஒரு பெரிய கொடுமை. அதை ஏன் ஜெயிச்சாங்கன்னா 31,000 ஓட்டு தினமலர் முதல்லேருந்தே எழுதுனான். அவங்க தேர்தலோட கூட்டணி சும்மா பேருக்கு மதிமுக அந்த விடுதலை சேர்த்த கம்யூனிஸ்டோட கூட்டணி, அவங்க உண்மையிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி யாரோட வச்சாங்கன்னா தேர்தல் கமிஷனோட கூட்டணி, மாநில தேர்தல் கமிஷனும் திமுகவும் கூட்டணி. இந்த தேர்தலில் நாட்டிலே இல்லாத இனிமேல் டிக்ளேராக பண்ணிடலாம், இனிமேல் அவங்க கூட்டணி கட்சி கூட தேர்தல் கமிஷனை சேர்த்துக்கலாம். தேர்தல் கமிஷன் எம்எல்ஏ வழக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அண்ணன் எடப்பாடியார் சொன்னார் ஒரு 7 முன்னாள் அமைச்சர்கள் இங்கே போய் தேர்தல் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாரு. நான் சொன்னேன், ஐயோ இந்த ஷெட்டெல்லாம் போட்டு அடைச்சி வைக்காங்க, இதில் எந்த நாட்டில் உண்டு, இந்தியாவிலே இந்த நாட்டிலையும் கிடையாது, அடைச்சி வைக்காங்க, அது என்னென்னு பாருங்கன்னா, அப்படியா அடைச்சி வைக்காங்களா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், அடைச்சி வைக்காங்க, அது எங்கன்னாரு, இந்த ஊரில் தான் ஐயா நீங்கள் போக வேண்டிய இடத்த, ஏன்னா அது தொகுதி நம்ம தொகுதி மாதிரில இல்லை, ஈரோடு மாநகராட்சி பகுதி மட்டும்தான், 3 பகுதி சுற்றினா 1 மணி நேரத்தில் தொகுதி புறம் சுற்றிடலாம். நீங்கள் போய் பாருங்கள் எந்த இடங்கள் இருந்தால் லிஸ்ட் இருந்தார், செங்கோட்டையன் இருந்தார், ஏன்னா தலைவர் இந்த லிஸ்ட்டு கூட இதில் போட்டிருக்கோம் பாருங்க. நான் அப்படியா, சரி 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 நான் பார்க்குறேன். அப்படியே அடைச்சி வச்சுருக்காங்களோ எப்படி அந்த ஊரில் மாட்டா, பிறகு எஸ்பிகிட்ட போகிறோம், பிறகு அந்த கமிஷனர் அவர் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கார்பரேஷன் கமிஷன் அவர்கிட்ட போகிறோம், ஐயா அடைச்சி வச்சுருக்காங்களே இது எங்களுக்கு தெரியாத, நாங்கள் பார்த்து நீங்கள் போங்க அப்படின்னு வாங்க. மறுநாள் பார்த்தா 10 செட்டு 20 செட்டு ஆகுது, நாங்கள் போய் பெட்டிஷன் கொடுத்த பிறகு இதுதான் இந்த தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்தின லட்சணம், செட்டில் அடைச்சி வச்சு மக்களை சந்திக்க விடாமல் தடுத்து மக்களை ஒரு மாதிரி ஏமாற்றி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மட்டும். அந்த நேரத்துக்கு திமுக என்றைக்குமே மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவாங்கள அந்த அழுகிற பிள்ளைக்கு, இதுதான் திமுகவோட கலாச்சாரம். அதை ஈரோடு கிழக்கு தெரில நினச்சி இன்றைக்கி மிட்டாய் போய் சப்பி முடிச்சிட்டாங்க, இன்றைக்கி முழிக்காங்க, இன்றைக்கி போய் ஈரோடில் போனால் பறக்க பறக்க முழிப்பாங்க மக்கள். அன்னைக்கு சொன்னாங்க ரெட்டில் தான் ஜெயிக்கும், ரெட்டில் தான் ஜெயிக்கும், நாங்கள் போராட்டம்லாம் சொன்னாங்க, அவங்களாம் வாண்டடாக சொன்னாங்க. ஆக அந்த கோயிலுக்கு போனோம், வேட்பாளர் வந்துட்டார், வேட்பாளர் வந்த பிறகு சரி மலைக்கு போனால் 108 படியாகணும், அண்ணன் நீங்களும் போயிருப்பீங்க எனக்கு திண்டல் போனீங்களே போனேன், அதான் 108 படி ஏறி முருகனை கும்பிட்டா சரி பரவாயில்ல நல்ல வகையில் இருக்குது. அது போகிறதுக்குள்ளே வேட்பாளர் அங்கே எல்லாம் போய் அந்த பழனி மலை முருகன் மாதிரி கீழே அடிவாரத்தில் ஒரு விநாயகர் இருந்தார், அந்த விநாயகரை போய் கும்பிட்டோம். கும்பிட்ட உடனே நம்ம ஊரில் போய் சாமி கும்பிட்டோம், சாமி கும்பிட்டு ஒரு பூ விழுந்தாலும் கூட என்ன சொல்லுவோம், அடே இப்போ நல்ல சாமி உத்தரவு கொடுத்துச்சு, நல்ல உத்தரவு கிடச்சிச்சுட்டு நம்ம ஒரு மனசு திருப்தியோட ஆத்ம திருப்தியோடு வருவோம். அங்கேயும் நாங்கள் கும்பிட்றோம், அந்த பிள்ளையார்கிட்டருந்து விநாயகர்கிட்டருந்து 2 எலுமிச்சி போல் அப்படியே உருண்டு விழுந்துச்சு. அப்போ நாங்கள் வேட்பாளர் என்ன பார்க்க, நாங்கள் அவரை பார்க்கோம், மாறியான நாங்கள் பேசுறதுக்கு முன்னால் அந்த அர்ச்சகர் சாமி சொல்லுதார், ஐயா நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க, ஐயா நீங்கள் ஜெயிச்சுட்டீங்க, சாமியே உங்களுக்கு விநாயகர பிள்ளையார் ஈரோடு மக்கள் தான் ஏமாத்துறேன்னா அங்கே உள்ள சாமியை ஏமாத்துவாருங்க. ஒரு வேளை அந்த பெரியார் பிறந்த மண்ணுங்கிறதுனால அந்த சாமி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், ஈரோட்டில் பெரியார் பிறந்த இதெல்லாம் கண்ணு கூட பார்த்தோம். சரி ரைட்டு, அப்போ நான் அண்ணன் போய் சொல்கிறேன், எடப்பாடியார் கேட்ட வரணும் தொகுதி தம்பி எப்படி இருக்கு அணைச்சி ரொம்ப மக்கள் விரக்தியில் அதிருப்தியில் இருக்காங்க. ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கும்போது மதுரையிலேருந்து காரில் இந்த தீர்ப்பு வந்தோடனே ஈரோடு வரைக்கும் பேசிட்டு போனோம், எப்படி இருக்குன்னா அது ஏன் சொல்லிருக்கேன், மக்கள் எங்கே போனாலும் பார்க்கு போனாலும் லெட்டர்லி தான் போடுவாங்க, அங்கே போவாங்க போடுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே தான் அவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இப்போ அதை நம்ம தடுத்துடலாம்,
ஆனால் அந்த சாமி கூட போனால் சாமிகிட்ட இப்படி உத்தரவு வந்துச்சு, நீ தம்பி சாமிங்களாம் இருக்கட்டும் ஒரு ஓக்கம், அவனுக்கு ஜெகஜால கில்லாடிப்பேன் ஏதாவது கடைசி நேரத்தில் பண்ணிடுவான். தேர்தலே 520 வாக்குறுதியை கொடுத்துட்டு பட்டணம் போட்டு இன்றைக்கி மக்களை ஏமாற்றி விட்டுருக்கலையே, அவங்களாம் நம்பவே கூடாது தம்பி, எச்சரிக்கையாக வேலையை பாருங்கன்னாரு. அவர் சொன்னதான் உண்மை. கடைசியில் பார்த்தா இந்த தேர்தல் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இளங்கோவன் சொல்கிறார், ஆனால் இளங்கோவன் நல்லா ஒரு பைசா நான் கொடுக்கலையேன்னாரு. உண்மைதான், அந்தாலும் போட்ட வேட்டி செட்டையோடு சென்னையிலேருந்து வந்தான். அன்னைக்கு ஓட்டு கூட ரெண்டு மூணு நாள் தான் கேட்டுருப்பார்னு நினைக்கேன். உண்மைதான், ரெண்டு மூணு நாள் தான் ஓட்டு கேட்டிருப்பார். அவர் வேட்பாளர் மாதிரி இல்லை, அவர் ஓட்டில் இருந்தாட்டு நிற்க சொன்னாங்க. சரிப்பா அவர் பையன் இறந்த துக்கத்தில் இருந்தார், அவர் கூட வேண்டாம்னாரு, நிற்க சொன்னாங்க, நின்னார், போட்டை வேட்டிச்சுட்டு ஜெயிச்ச கூட சொல்கிறார். நாட்டிலேயே அருமையான உண்மையை சொன்னார், ஒத்த பைசா கூட நாங்கள் இந்த தேர்தலில் கொடுக்கலன்னாரு. உண்மைதான், அந்த பையிலேருந்து ஒத்த பைசா கொடுக்கல, சட்டையே பையே இல்லை. அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் வருது, 12:30 தட்டி எழுப்புகிறாங்க. எழுப்பு எந்திரிச்ச உடனே ஜெயிச்சிட்டேண்ணா, அப்படியா, இவ்வளோ ஓட்டலையா, நானும் எதிர்பார்க்கலையா, இவ்வளோ ஓட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னு அவராலேயே நம்ப முடியல. அந்த அளவிற்கு ஈரோடு தேர்தல் களை இருந்துச்சு. ஏன் இருந்துச்சு? ஈரோடு இப்போ இளங்கவனுக்கு என்ன, இப்போ இளங்கவனுக்கு கூட்டணியில் இருந்தாங்க, மதிமுகல இருந்தாங்க, வைக்கோ வரல. அண்ணன் வைக்கோ நல்ல மனுஷன், என்ன வந்தால் அவரோட பிரபாகர ஆத்மா அவர் ஆன்மா மன்னிக்காது சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஏன் அந்த படம் கூட இன்னைக்கு கொண்டு வர சொன்ன கொண்டு வரல, அவங்க இந்த பக்கம் பிரபாகரனோட பையனை வெறும் சட்டையோட உட்காந்து இந்த மிட்டாய் கொடுத்து கொள்வாங்க பாருங்க, அந்த காட்சி பார்த்தா இன்னைக்கும் கண் கலங்காத நெஞ்சம் இருக்காது. தமிழ்நாட்டு தமிழர் மட்டும் இல்லை, இங்கே மட்டும் இல்லை, உலக தமிழர்கள்லாம் இந்த பிரபாகர பையன் கூட 10 வயசு பையனை வெறும் டவுசரோட சட்டையெல்லாம் உட்கார வச்சு கொண்டதுக்கு முன்னால் எடுத்த போட்டோ போட்டு இந்த மாதிரி அவனை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு சொன்ன உடனே அண்ணன் இளங்கோ என்ன சொன்னார் தெரியுமா? அப்படி உண்மையாக நடந்துருதான், இதுதான் உண்மையான தீபாவளி, இன்றைக்கி தான் மீண்டும் நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொன்னவர் தான் இளங்கவன் அவர்கள். இதனால தான் வைகோ அவர்கள் கூட்டணியில் இருந்தால் கூட இத்துப்படி சொன்ன இளங்கவனுக்கு போய் ஓட்டு கேட்டால் நம்ம பிரபாகர ஆன்மாவே நம்மளை மன்னிக்காது அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆள் வரல. நீங்கள் கேட்கறது புரியுது, கீழே நம்ம முதலாவது கேட்கறது அப்படின்னாச்சு. வைகோ வரல, அவர் அவரோட இளவல் வந்தாரேன்னார், அதுக்கு நம்ம அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். ஏன்ப்பா உங்கள் அப்பா இப்படி கொள்கையோடு இருந்தாரா போகலையே நீங்கள் கேட்கணும். அது மாதிரி விடுதலை சித்த திருமாவளவனும் பேருக்கு ஒரு நாள் வந்து போனார். இந்த இதுக்காகத்தான் அப்படிப்பட்ட இளங்கோவன் ஜெயிக்க வச்சிட்டாங்க. ஜெயிக்கட்டும், தப்பு இல்லை. எப்படி ஜெயிச்சாங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மாதிரி ஒரு மாடல் எலெக்ஷன் இந்தியாவில் இவ்வளவு மோசமான தேர்தல் வடநாட்டில் எத்தனை மாநிலம் இருக்குது எங்கேயும் நடந்ததில்லை. ஆக ஒரு தற்காலிக வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த தற்காலிக வெற்றி தான் நமக்கு நல்லது. நாளை கோட்டையில் நம்மை அமர வைக்க போவதற்கு இந்த தேர்தல் தான். இன்னைக்கு கூட நம்ம வெத்தனாயிருப்போம். இதில் அவங்க சர்டிஃபிகேட் கிடைச்ச மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் மீதி நாங்கள் சட்டசபையில் போய் பேசிக்கிட்டோம். ஏன்னா சட்டசபையில் எங்களுக்கு பேச சர்டிஃபிகேட் வேணும்ல. இப்போ அண்ணன் பேசணும் கொஞ்சம் இருக்கு. இப்போ நான் தான் பேசி இப்போ வைகை செல்வன் சிறப்பாக பேசக்கூடியவர்.